ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருஷ்ணா ஆடியோஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன வீடியோ தான். இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பற்றியான வீடியோ. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எப்பயுமே வந்து அவைலபிளாக இருக்கும். மேக்ஸிமம் எல்லா வோல்ட்டும் எல்லா ஆம்பியரும் மேக்ஸிமம் வச்சுருப்போம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 35035 ஃபிஃப்டின் ஆம்ஸு, 45045 ஃபிஃப்டின் ஆம்ஸு, 45045 எயிட் ஆம்ஸு, 35035 எயிட் ஆம்ஸு, இந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் நம்ம வந்து வச்சுருக்கோம். நிறைய பேர் வந்து நம்மகிட்ட வாங்கும் போது டிரான்ஸ்ஃபார்மர் வந்து மார்க்கெட் விலையோடு கம்பேர் பண்ணுறீங்க. மார்க்கெட்டுக்கு வாங்குகிற அந்த விலை, இப்போ வந்து ஒரு 5 ஆம்பியர் வந்து 900 ரூபா 850 ரூபாய்க்கு வாங்குகிற அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மரையும் இதையும் தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. இது வேறு டிரான்ஸ்ஃபார்மர், அது வேறு டிரான்ஸ்ஃபார்மருங்க. இதில் வந்து ப்ராப்பரான 5 ஆம்பியருக்கு 19 kg, 18.5 kg, 20 kg சொல்லிட்டு எந்த கேஜி வந்து வேணுமோ அந்த மாதிரி கேஜி யூஸ் பண்ணி தான் நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் இருக்கும். எங்ககிட்ட ஒரு 5 ஆம்பியர் எடுத்திங்கன்னா 1100 1400 1500 வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 5 ஆம்பியர் வாங்கும் போது உங்களுக்கு வரக்கூடிய, இப்போ நாங்களே 2-3 வகை வச்சுருக்கோம், 1100 வச்சுருக்கோம், 1300 வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி 5 ஆம்பியர்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு ப்ராப்பரான 5 ஆம்பியர் வரும். நீங்கள் லோட் டெஸ்ட் கூட பண்ணி பார்த்துக்கலாம். ப்யூர் காப்பர் யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு நல்ல ஒரு, அதாவது யூஸ் பண்ணாத ஒரு கோர் மெட்டீரியலை யூஸ் பண்ணி நாங்கள் ரெடி பண்ணியிருப்போம். பக்காவாக, அதாவது நியூவாக வாங்கக்கூடிய கோரை யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது ஏற்கனவே யூஸ் பண்ணதை வந்து தட்டி ரெடி பண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது கிடையாது. எல்லாமே பக்காவான ஒரு காப்பர் யூஸ் பண்ணி எல்லாமே நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 ஆம்பியர். இந்த கம்பியெலாம் வளைக்கவே முடியாது, அவ்வளோ இதாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப வளைக்க முடியாத அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி எந்த கேஜ் கம்பியில் போட்டால் இந்த 15 ஆம்பியர் வருதோ அந்த அளவுக்காக ப்ராப்பராக டிசைன் பண்ணி ரெடி பண்ணுறது நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாமே. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து பார்க்குறீங்கன்னா ஆம்பியரை வந்து கண்டுக்காதீங்க. ரேட்டு வந்து கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஆம்பியர் வந்து கரெக்டாக வராது. 5 ஆம்பியர்னு மேலே போட்டுவிட்டால் மட்டும் உள்ள ஆம்பியர் வரணும்னு அவசியம் கிடையாது. லோட் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டான ஆம்பியர் வரணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது ஒரிஜினல் ஆம்பியர். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கணக்கு வைக்காமல் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஆம்பியர் வேணும்னா மட்டும் எங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம தர முடியும். அதேமாதிரி உங்களுக்கு ஆர்டர் இருக்குது, ஒரு வித்தியாசமான ஒரு வோல்டேஜில் ஆர்டர் இருக்குனாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரியான டிரான்ஸ்ஃபார்மர் தனியாக ரெடி பண்ணி ஒரு 3 or 4 days டைம்குள்ளே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கும் நாங்கள் ரெடியாக தான் இருந்துகிட்ருக்கோம். எங்கள் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாமே வந்து எங்கள் ஆம்ப்ளிஃபையரில் நாங்கள் இன்ன வரைக்கும் போட்டு கொடுத்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கூட கம்ப்ளைண்ட்னு எங்களுக்கு ரிட்டன் வந்ததே கிடையாதுங்க. எங்களுக்கு நாங்கள் வந்து அடித்து சொல்லுவோம். இப்போ இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கூட என்கிட்ட டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கி டிரான்ஸ்ஃபார்மர் கெட்டு போச்சுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்த வரைக்கும் இன்ன வரைக்கும் எந்த ஒரு ஆம்ப்ளியுமே போட்டு கொடுத்து ஃபால்ட் வந்ததே கிடையாது. அந்தளவுக்கு பக்காவான காப்பரில் மெயின்டைன் பண்ணுறோம். இதுவே ஒரு அலுமினியமாக இருந்ததுன்னா டிரான்ஸ்ஃபார்மர் போகிறதுக்கு ஈஸியான வாய்ப்பு இருக்குது. ப்ரைமரி கட் ஆயிரும். ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைமரியில் வந்து அலுமினியத்தை போட்டு இதில் வந்து மெயின் கோர் வந்து லைட்டாக காப்பரை யூஸ் பண்ணி போடுவாங்க. அந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி சீக்கிரம் போயிடும். கேட்டிங்கன்னா வந்து கரண்ட்டில் வந்து ஓவராக வோல்டேஜ் வந்துருச்சு, அதான் போயிடுச்சு அப்படி இப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூலாம் நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மரில் வராது. எல்லாமே காப்பர், ப்யூர் காப்பரில் ரெடி பண்ணி நீட்டாக போடுவோம். முன்ன பின்ன அமௌண்ட் முன்ன பின்ன இருந்தாலும் அவுட்புட் முக்கியம். அதாவது ஒரு ஆம்ப்ளிஃபையரோட தரத்தை நிர்ணயிக்கிறதே பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தான் நீங்கள் பவர் ஆம்ப்ளிஃபையர் போர்டு வாங்கி நீங்கள் போட்டிங்கனாலும் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய ஆம்பியரை வச்சு தான் அந்த பவர் ஆம்ப்ளிஃபையர் போர்டு ரன் ஆக போகுது. ஸோ அதனால் மெயினான விஷயமே டிரான்ஸ்ஃபார்மர் தான். டிரான்ஸ்ஃபார்மர் நல்லதாக போட்டிங்கன்னா, ஒரு நல்ல குவாலிட்டியான டிரான்ஸ்ஃபார்மரை கரெக்டாக வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையரில் எந்த இஷ்யூவுமே இருக்காது. ஹம்மிங் இஷ்யூ குறையும், இஸ்ஸிங் வராது, ஒரு குவாலிட்டியான அவுட்புட் வரும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. அதேமாரி நிறையா பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. அதாவது 45 வோல்ட்லாம் எதுக்கு ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க? இப்போ நிறையா போர்டுக்கு வந்து நாங்கள் 45 வோல்ட்லாம் யூஸ் பண்ணி சப் ஆம்பு போடுறோம். ஸோ சப் ஆம்புக்கு எதுக்கு 45 வோல்ட்? எங்கள் ஊரில் எங்கள் மெக்கானிக் கேட்டால் 45 வோல்ட்லாம் போட்டால் போர்டு போயிருன்னு சொல்கிறாங்க. வாங்குறது வந்து அவங்க மகாராஜா போர்டு, குமார் போர்டு வாங்குறாங்க, நம்ம கிருஷ்ணா ஆடியோஸோட 6 ஃபிட் வாங்குறாங்க. கிருஷ்ணா ஆடியோ 6 ஃபிட்லாம் பார்த்திங்கன்னா 45 0 45 வரைக்கும் நாங்கள் போடலாம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் வந்து அவங்க போடுறது என்னென்னா 30 0 30, 24 0 24 போடுறாங்க. அது ஏன் அப்படி வந்து நாங்கள் போட சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போர்டு வந்து அந்த வோல்ட்டு தாங்குற அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த வோல்ட்டு தாங்கும், அந்த வோல்ட்டு நம்ம கொடுக்கும்போது நம்ம ஆம்பியர் குறைச்சிக்கலாம். இப்போ நம்ம 24 வோல்ட் 10 ஆம்பியர் கொடுக்குறத 45 வோல்ட் கொடுக்கும்போது ஒரு 6 ஆம்பியர் கொடுத்தாலே போதும். நீங்கள் வந்து பவர் கால்குலேஷன் போட்டு பார்த்திங்கன்னா தெரியும், வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டு போட்டு பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது மாதிரி வோல்டேஜ் போட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வோல்ட் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஆம்பியர் குறைச்சிக்கல அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வோல்ட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு அந்த ஆம்பியர் குறையும் போது உங்களுக்கு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் அதுக்கு மேட்ச் பண்ணி போடும் போது அவுட்புட்லேயும் நல்ல பேஸ் ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ நிறையா பேருக்கு வந்து அந்த லோக்கலில் இருக்க மெக்கானிக்ஸ் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்கன்ற மாதிரி என்கிட்ட கேட்குறாங்க. பட் நீங்கள் வந்து தாராளமாக போடலாம். சில போர்டுகளுக்கு இவ்வளோ வோல்ட்டு போட்டால் தாங்கும்னு இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி போடலாம். இப்போ நீங்கள் மகாராஜா போர்டெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா
மகாராஜாவில் 6 ஃபிட்டு 8 ஃபிட்டு 12 ஃபிட்டு இது எல்லாத்துக்குமே 45-045 50-055 வரைக்கும் 50-055 வரைக்குமே போட்டுக்கலாம். அதேமாதிரி கிருஷ்ணாடியோஸ் 6 ஃபிட்டுக்குமே 45-50 வரைக்குமே நீங்கள் போட்டுக்கலாம். 35 போடலாம், 45 போடலாம். அதுவே குமார் ஆடியோ போர்டு எடுத்திங்கன்னா 38 வரைக்குமே நாங்கள் போட்டு டெஸ்ட் பண்ணியிருக்கோம், நல்லா தான் இருந்திருக்கு. 40-040 கூட போட்டிருக்கோம், நல்லா தான் இருந்திருக்கு. ஸோ வேணுங்கிற இடத்துக்கு நம்ம அந்த டிரான்ஸ்ஃபார்மர் போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. அதாவது 24 தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுங்கிறது ஒரு கான்செப்டே கிடையாது. நம்ம எந்த இடத்துல என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கணும், அதுதான் கான்செப்ட். இப்போ நீங்கள் ஒரு சக்தி போர்டு வாங்குறீங்க, அவங்களோட வோல்டேஜ் ரேஞ்சுனா 24-28 வோல்ட்டு. ஸோ அதோடையே நம்ம நிறுத்திக்கணும். அதுக்கு மேலே அவங்க வந்து அந்த போர்டில் வந்து ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கல, அதிக வோல்ட் ஆட் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து 24-லேருந்து 30 வோல்ட் வரைக்கும் கொடுக்க போகிறீங்கன்னா 24 வரைக்கும் கொடுக்கும்போது 4 ஓம்ஸ் லோடை யூஸ் பண்ணிக்கலாம். 28-30 வோல்ட்லாம் போகும்போது நீங்கள் 8 ஓம்ஸ் லோடு யூஸ் பண்ணால் தான் ஹீட்டிங் இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கும். அதையும் நீங்கள் பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் பேஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் ஒரு ஆம்ப்ளிஃபையர் டிசைன் பண்ணும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸோடு டிசைன் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லபடியான அவுட்புட் கிடைக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ. நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி நம்ம வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வேணால் நம்ம கேட்லாக் பார்த்து உங்களோட ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு என்ன ரேட்டிங்கில் வேணுமோ நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அதோட ரேட் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.